அண்ணாமலைக்கு இம்புட்டு பணம் எங்கிட்ட இருந்து வந்தது? அவர் அமலாக்கத்துறை விசாரிக்கணும். சீக்கிரட்டை உடைத்த செல்லூர்ராஜ். சமகால தமிழக அரசியல்வாதிகளில் ஒருவரின் பெயரை சொன்னாலே சும்மா கிழக்குன்னு எல்லாருக்கும் சிரிப்பு வருதுன்னா அது ஒன்னன் ஒன்லி நம்ம செல்லூரார் தான். தலைவன் எப்போதுமே அதிரி புதிரி அக்மார் காமெடி ரகம்தான். அமைச்சராக இருக்கும்போதுதான் அண்ணன் நீர்ல தெர்மாக்கோல் மிதக்க விடுவது, எகிப்தனும் நாட்டை ஈஜிப்து என வினோத பெயர் வைத்து கூப்பிடுவது என அழிச்சாட்டியம் பண்ணுவார் என்று பார்த்தால், இப்போது எதிர்கட்சியாக இருக்கும்போதும் தமிழக அரசியலில் தனது அக்மார் காமெடிகளை மனுஷன் விட்டே தரதில்லை. சமீபத்தில் பிரபல அரசியல் வார இதழுக்கு அவர் அளித்திருக்கும் பேட்டியில் அண்ணாமலையை தனது பிராண்ட் காமெடி வார்த்தைகளில் போட்டு புலந்திருக்கிறார். அதில் அதிமுக அணியில் யார் பிரதமர் வேட்பாளர் என்று கேட்கிறார்கள். இது என்னங்க வம்பா போச்சு? அகிலேஷ் யாதவும் மம்தாவும் யார பிரதமர் வேட்பாளர்னு சொல்லி தேர்தலை சந்திக்கிறாங்கன்னு சொல்லுங்க. அப்படி யாரையும் சுட்டிக்காட்டாம தானே பிரச்சாரத்தை துவக்கியிருக்காங்க. அதைத்தான் நாங்களும் பண்றோம். ஆனா எங்களை மட்டும் பார்த்து யார் உங்க பிரதமர் வேட்பாளர்னு கஷ்டமான கேள்வியெல்லாம் கேட்காதீங்க பாஸ். இன்னும் உங்க கூட்டணி உறுதியாகலையான சிலர் கேட்கறாங்க. எங்க தேர்தல் கூட்டணிங்கிறது சாதாரண விஷயம் இல்ல, அதுக்கு கொஞ்ச நாள் எழுக்கத்தான் செய்யும். 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு 20 நாளுக்கு முன்னாடி தான் கூட்டணியை உறுதியாச்சு. நாங்க இப்ப பூத் கமிட்டியை உறுதியாக்குறதுல பிஸியா இருக்கும். எங்கள் கூட்டணிக்கு யார் வந்தாலும் வரவேற்போம் தெரியுமா? ஆனாலும் ஒரு ரகசியம் சொல்றேன் கேட்டுக்கோங்க, எங்க இலக்கு இந்த தேர்தல் இல்ல, எங்களோட டார்கெட்டு 2026 சட்டமன்ற தேர்தல் தான். அதனால கூலா வேலை பாக்குறோம்னே. நாங்க பாஜகவை உதறிட்டு வந்துட்டோம், இப்பவாச்சும் எங்களுக்கு இஸ்லாமியர் வாக்குகள் கிடைக்குமான்னு சில டவுட்டை கிளப்புறாங்க. நிச்சயமா கிடைக்கும். பாஜக கூட்டணியிலிருந்து நாங்க விலகுனதாலே எங்கள் மேல இஸ்லாமிய மக்களுக்கு இருந்த கோபம் எல்லாம் போச்சு. நாங்க அவங்களுக்கு செஞ்ச நன்மை அளவுக்கு திமுக எதையுமே செய்யல. இதனால அந்த கட்சியை நம்பி ஏமாந்த சோகத்துலதான் இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. ஆனா நாங்க பாஜக கூட்டணியில இருந்த காரணத்தினாலே எங்களுக்கு ஓட்டு போட அவங்களுக்கு மனசு இல்லாம இருந்தது. ஆனா இப்ப நாங்க சுதந்திர பறவை எங்களை ஆதரிக்க இஸ்லாமியர்களுக்கும் எந்த தடையும் இல்ல. எங்க பொது செயலாளர் எடப்பாடியார் பலமுறை தெளிவா அடிச்சு சொல்லிட்டார், இனி பாஜகவோட கூட்டு இல்லைன்னு. அதுதான் நெசம். ஆனா எங்கள் ரெண்டு கட்சிக்கும் இடையில மறைமுக உறவு இருக்குன்னு திமுக தான் வதந்தி கிளப்பிட்டே இருக்கு. இல்லாத ஒண்ணு இருக்கிறதா திருச்சு பேசுறதா திமுக கள்ளு புத்தி. அவங்க பேசுறத பேசிட்டே இருக்கட்டோன்னு, நாங்க தெளிவா இருக்கோம். மக்களும் எங்களை நம்புறாங்க. அதனால வெற்றி எங்க பக்கம் தான். நான் எந்த பேட்டியில உட்கார்ந்தாலும் அண்ணாமலை பத்தி கேள்வி வருது. ஆனா நானே இப்ப அண்ணாமலை பத்தி ஒரு கேள்வி கேட்கிறேன். அவர் சில வருஷத்துக்கு முன்னாடி அரசு அதிகாரியா இருந்தவர். ஆனா இன்னைக்கு என்னமோ பரம்பரை அரசியல்வாதி மாதிரி தாட்புட் தடால் புடல்னு பேசிட்டு இருக்காரு. அண்ணாமலைக்கு பணம் எங்க இருந்து வருது? அவர் என்ன டாடா பிர்லா பேர்னா? எப்ப பார்த்தாலும் பிளைட்லயே பறக்கிறாரு. எங்கிட்ட இருந்து இம்பிட்டு பணம் அவருக்கு வருது? முதல்ல இவரோட யோகதை அமலாக்கத்துறை கண்டுபிடிக்கணும் என்று விளாசி இருக்கிறார். கலங்கிய செந்தில் பாலாஜி திடீர் ராஜினாமா ஏன்? நாளை நடக்க போகும் சம்பவம். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவை நாளை விசாரிக்க உள்ளார். கடந்த விசாரணையின் போது பி எம்எல்ஏவின் கீழ் 230 நாட்கள் சிறையில் இருந்தும் அவர் எப்படி அமைச்சராக நீடிக்க முடியும் என்று நீதிபதி கேட்டிருந்தார். சமீபத்தில் சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை 19வது முறையாக நீட்டித்து சென்னை கூடுதல் அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டது. சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தடை சட்ட வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் 14 கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அமலாக்குத்துறையினர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்தனர். 3000 பக்கங்களுடன் கூடிய இந்த குற்றப்பத்திரிகை